அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இரவு படுத்த உடனேயே நல்ல தூக்கம் வர உங்கள் கால்களில் இந்த எண்ணெயை பூசிக்கொண்டால் போதும், ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும். வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். யார் ஒருவருக்கு மனது குப்பை தொட்டியாக இருக்கிறதோ அவர்களுக்கு இரவில் நிம்மதியான நல்ல தூக்கம் என்பது நிச்சயம் இருக்காது. மனதை எப்போதும் புது புத்துணர்ச்சியோடு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையுமே போட்டு மனதில் குழப்பிக்கொண்டு மனதில் எல்லா விஷயங்களையுமே புதைத்து வைத்திருந்தால் மன அழுத்தம்தான் ஏற்படும், நிம்மதியான தூக்கம் நிச்சயம் வராது. இதுதாங்க முதல் விஷயம். முதலில் மனதை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள். இன்று நாம் பார்க்க போகும் இரண்டு எளிமையான பரிகாரங்களில் முதலில் சொல்லப்போவது எண்ணெய் பரிகாரம், இரண்டாவது சொல்லப்போவது முத்திரை பரிகாரம். தேவைப்படுபவர்கள் இரண்டையுமே பின்பற்றி பலன் பெறுங்கள். முடியாதவர்கள் ஏதாவது ஒன்றை பின்பற்றி கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு தேங்காய் எண்ணெய், பச்சை கற்பூரம் தேவை. லேசாக அடுப்பில் தேங்காய் எண்ணெயை வைத்து சூடு செய்து அதில் இரண்டு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை போட்டால் அந்த கற்பூரம் எண்ணெயிலேயே நன்றாக கரைந்துவிடும். சூடு ஆறிய பின்பு இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு இந்த எண்ணெயை எப்படியெல்லாம் பயன்படுத்துவது என்று இப்போது பார்க்கலாங்க. இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு முதலில் முகம் கை கால்களை தண்ணீரில் நன்றாக கழுவி கொள்ளுங்கள். அதன் பின்பு ஈரம் காயட்டும். இந்த எண்ணெயை லேசாக எடுத்து உங்களுடைய காதுகளின் மேல் பக்கத்தில் தடவி அப்படியே வருடி கொடுக்கவும். 2 நிமிடம் காதை மசாஜ் செய்தாலே தூக்கம் வந்துவிடும். அடுத்து பாதங்களில் இருக்கும் 10 விரல்களிலும் லேசாக இந்த எண்ணெயை தடவி லேசாக அழுத்தம் கொடுத்து மசாஜ் செய்யவும். அதன் பிறகு தேவைப்பட்டால் உள்ளங்கால்களில் கொஞ்சமாக இந்த எண்ணெயை தடவி ஹனுமனை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி தூங்கச் சென்றால் நிச்சயம் தூக்கம் வரும். இது முதல் வழி. அடுத்ததாக தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கு எளிமையான முறைகளில் தீர்வு தரக்கூடிய சக்தி இந்த முத்திரைக்கு உண்டு. அதுதாங்க சூனிய முத்திரை. நல்ல தூக்கத்தை பெறுவதற்கு இந்த சூனிய முத்திரையை நாம் பயன்படுத்தலாம். முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்படி கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு கையில் சூனிய முத்திரையை பிடித்து தொடை மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி நன்றாக தூக்கம் வர இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூனிய முத்திரை எப்படி பிடிப்பது என்று போட்டோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தினமும் இந்த முத்திரையை தொடர்ந்து பிடித்து வர மனசு லேசாகும், நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும். இப்போது சொன்ன இந்த 2 எளிமையான முறைகளை பின்பற்றி பாருங்கள். வயதானவர்கள், தீராத வியாதிகளால் அவதிப்படுபவர்கள் என்று பல பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் உங்களுக்கு இரவு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். சிறு வயதில் உள்ள இளைஞர்கள், ஓரளவு நடுத்தர வயதை கொண்டவர்கள் கூட மன அழுத்தத்திலிருந்து விடுபட இந்த 2 பரிகாரங்களை பின்பற்றி பார்க்கலாம். தூக்கத்தை தரும் இந்த எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமைந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களிடமும் இந்த விஷயத்தை ஷேர் செய்து கொள்ளுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.